ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரன் ஜிகே சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். வாங்க க்வெஸ்சன் பார்க்கலாம். ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ் வைல் பி கேன் டூ இட் இன் 15 டேஸ். தே பிகன் டுகெதர் பட் 5 டேஸ் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஒர்க் பி லீவ்ஸ் ஆஃப். ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் தி ஒர்க் டு பி கம்ப்ளீட்டட். இப்போ க்வெஸ்சன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலைய 10 நாள்ல முடிக்கிறாங்க, அதே வேலையை பி பாத்தீங்கன்னா 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்துதான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா வேலை முடிக்கிறதுக்கு 5 நாள் முன்னாடியே பி வந்து அந்த வேலையை விட்டுட்டு ஓடிடுறாரு, போயிடுறாரு, அந்த வேலையை விட்டுறாரு. அப்போ க்வெஸ்சன் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் தி ஒர்க் டு பி கம்ப்ளீட்டட். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேக்குறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் யூனிட் ஃபைண்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் ஏ பாத்தீங்கன்னா 10 டேஸ், பி பாத்தீங்கன்னா 15 டேஸ். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து இவங்களோட டோட்டல் ஒர்க் யூனிட் ஃபைண்ட் பண்ணலாம். 10, 15. இவங்களோட டோட்டல் ஒர்க் யூனிட் பாத்தீங்கன்னா 30. சோ இதான் டோட்டல் ஒர்க் யூனிட். டோட்டலா ஒர்க் பாத்தீங்கன்னா 30 ஒர்க் இருக்கான். அது வந்து ஏ வந்து பர் டேல எவ்வளவு செய்வாங்க, 30 டிவைடட் பை 10, 3 செய்வாங்க, 3 ஒர்க் செய்வாங்க பர் டேல. அண்ட் பி பாத்தீங்கன்னா 30 டிவைடட் பை 15, 2 ஒர்க் செய்வாங்க பர் டேல. டோட்டல் ஒர்க் யூனிட் ஃபைண்ட் பண்ணியாச்சு, அவங்களோட பர் டே ஒர்க்கும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, 5 நாளுக்கு முன்னாடியே வந்து பி வந்து அந்த ஒர்க்கை விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ 5 நாளுக்கு முன்னாடியே ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5 நாள் முன்னாடியே பி வந்து ஒர்க்கை விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப அந்த ஒர்க் யார் செய்யறாங்க? ஏ மட்டும் செய்யறாங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்து செய்யற ஒர்க் யார் அந்த ஒர்க் செய்யறாங்க? ஏ அண்ட் பி வந்து சேர்ந்து செய்யறாங்க, ஏ பிளஸ் பி வந்து சேர்ந்து செய்யறாங்க. அப்ப நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, 5 நாள் முன்னாடியே பி விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அந்த அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 நாள் முன்னாடியே பி விட்டுட்டு போயிட்டாருன்னா, அப்ப அந்த 5 நாள் யார் செஞ்சிருப்பாங்க? ஏ செஞ்சிருப்பாங்களா? அப்ப அந்த 5 நாளுக்கு வேலை ஏ வந்து செஞ்சிருப்பாரு, அதை ஃபைண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, 5 டேஸ் இன்டூ ஏட பர் டே ஒர்க் என்ன 3. அப்ப அவங்க அவங்களோட ஒர்க் பர் டே பாத்தீங்கன்னா 3. அப்ப எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னு தெரிய வந்துடும், 15 ஒர்க் முடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்ப 30ல வந்து 50 ஒர்க் முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டட் பை ஏ அலோன், ஏ மட்டும். சரிங்களா? அப்போ மீதி ஒர்க் எவ்வளவு இருக்கு? 30ல 15 போனா இன்னும் 15 ஒர்க் தான் மீதி இருக்கு. ரிமைனிங் ஒர்க் பாத்தீங்கன்னா 15 ஒர்க் தான் இருக்கு. பாருங்க, ரிமைனிங் ஒர்க் 15 ஒர்க் வந்து இருக்குது. இந்த ரிமைனிங் ஒர்க் யார் வந்து செஞ்சிருப்பாங்க? ஏ அண்ட் பி ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஏ அண்ட் பி ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறாங்க. ஒர்க் கம்ப்ளீட் பண்ற 5 நாள் முன்னாடி மட்டும்தான் பி போயிடுறாரு, ஏ மட்டும் செய்யறாங்க. அதனால அந்த 5 நாளுக்கு 5 நாளுக்கு வேலை வந்து ஏ மட்டும் செய்யறாரு. அப்போ ஏட ஒரு நாளுக்கு வேலைனா 3 சேர் மேனுபேக்சர் பண்றது. அப்ப 5 நாள் அவர் எவ்வளவு சேர் மேனுபேக்சர் பண்ணா? 15 சேர் மேனுபேக்சர் பண்ணிருக்காரு. அப்போ 30ல 15 சேர் மேனுபேக்சர் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ எவ்வளவு மீதி, எவ்வளவு சேர் மேனுபேக்சரிங் இருக்கு? 15 சேர் மீதி இருக்குது. மீதி ஒர்க் வந்து 15 ஒர்க் யூனிட் இருக்குது. அப்ப அந்த மீதி 15 ஒர்க் யூனிட் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி இதை ஃபைண்ட் பண்றது? ஏ பிளஸ் பி வந்து ரிமைனிங் வந்து அந்த இதா வந்து செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ அப்ப ஏ பிளஸ் பி வந்து சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இப்ப ஏட பர் டே ஒர்க் பாத்தீங்கன்னா 3, அண்ட் பி ஓட பர் டே ஒர்க் பாத்தீங்கன்னா 2. ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா 5. அப்ப பர் டே ஒர்க் 5, மீதி இருக்கிற டோட்டல் ஒர்க் இருக்கிறது 15, அண்ட் பர் டே
ஒர்க் பர் யூனிட். சரிங்களா? அப்போ நம்ம இத வச்சு நம்ம அவங்க வந்து எவ்வளவு நாள் இந்த 15 ஒர்க் வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் செஞ்சிருப்பாங்க? 15 divided by 5 = 3 days. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க இவங்க வந்து எவ்வளவு நாள்ல வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? 5 days. இங்க பாருங்க 3 days. டோட்டலா எவ்வளவு டேஸ் ஆச்சு? 8 days ஆச்சு. இதுதான் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, வென் எக்ஸ் அலோன் டஸ் அ பீஸ் ஆஃப் ஒர்க், ஹி டேக்ஸ் 16 டேஸ் மோர் தென் தி டைம் டேக்கன் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டு கம்ப்ளீட் தி ஒர்க், வைல் ஒய் அலோன் டேக்ஸ் 9 டேஸ் மோர் தென் தி டைம் டேக்கன் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டு ஃபினிஷ் தி ஒர்க், வாட் டைம் எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் வில் டேக் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இப்போ வந்து க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் கிரோவர் பர்சன் அண்ட் ஒய்ங்கிற ஒரு பர்சன் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து ஏதோ சம் டேஸ்ல செஞ்சிருக்காங்க. அந்த டேஸ் வந்து நம்ம சம் 8 days செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளா. சரிங்களா? இவங்க எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்க, ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்க வந்து 8 days முடிச்சிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ க்வெஸ்சன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் மட்டும் இந்த ஒர்க்க 16 நாள் அதிகமா செய்யறாரு. இப்ப இவங்க எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்காங்களோ அந்த நாளோட 16 நாள் அதிகமா எடுத்துக்கிறாரு, 16 days மோரா எடுத்துக்கிறாரு. சரிங்களா? 16 days மோரா எடுத்துக்கிறாரு 8 days. ஓகேங்களா? அதே பாத்தீங்கன்னா ஒய் பாத்தீங்கன்னா 9 days அதிகமா எடுத்துக்கிறாரு 8 days. இப்போ க்வெஸ்சன் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் பர்சனும் ஒய் பர்சனும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சம் பர்டிகுலர் டேஸ்ல முடிக்கிறாங்க. அந்த டேஸ் வந்து சொல்லல, நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அந்த டேஸ் வந்து 8 days அப்படின்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸ் இப்ப டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் மட்டும் அந்த வேல்யூ செஞ்சா அந்த 8 days 16 நாள் அதிகமா எடுத்துக்குவாரு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அண்ட் ஒய் பாத்தீங்கன்னா 9 நாள் அதிகமா எடுத்துக்குவாரு அந்த வேலைய, ரெண்டு பேர் சேர்ந்து செய்யற டைமோட 9 நாள் அதிகமா எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து ரொம்ப இதோட ட்ரெடிஷனல் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். இந்த க்வெஸ்சன்ஸ வந்து ஒரு ட்ரிக்கி மெத்தட்ல, ஒரு ஃபார்முலா மெத்தட்ல வந்து ஒரே ஒரு ஸ்டெப்லயே சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்தாவே நீங்க அந்த இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் கூட இல்ல, ஒரு ஸ்டெப்லயே ஆன்சர் வந்துடும். இப்போ ட்ரிக்கி மெத்தட் என்னன்னா, நீங்க க்வெஸ்சன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாவே போதும், இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்ப பாருங்க இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஏஎன் பி. இப்போ ஸ்கொயர் ரூட் ஏஎன் பின்னு பாத்தீங்கன்னா, ஏ என்னன்னா இப்போ கிவன் டேட்டால இப்ப இந்த எக்ஸோட டைம் வந்தா ஏ அண்ட் ஒய்யோட டைம் தான் பி. சரிங்களா? இதுதான் பி அண்ட் இதுதான் ஏ. சோ நம்ம ஸ்கொயர் ரூட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா, ஏ பாத்தீங்கன்னா 16, பி பாத்தீங்கன்னா 9. சரிங்களா? சோ 16 பாத்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 9 பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர். சோ 4 3 = 12. இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி க்வெஸ்சன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க அந்த 8 days ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? 8 days வந்து ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க, இதான் ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அதுதான் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், இதுதான் 8 days. சரிங்களா? இந்த 8 days 16 நாள் அதிகமா எக்ஸ் எடுத்துக்கிட்டாரு, இதே 8 days ஒய் பாத்தீங்கன்னா 9 நாள் அதிகமா எடுத்துக்கிட்டாரு தனியா செஞ்சா. சரிங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா 8 days எடுத்துக்கிறாங்க.
ஆனா தனியா எக்ஸ் மட்டும் அந்த ஒர்க்க தனியா செஞ்சாங்கன்னா இந்த ஏ டேஸோட 14 நாள் அதிகமா எடுத்துக்கிறாரு. ஒய் பாத்தீங்கன்னா இந்த ஏ டேஸோட 9 டேஸ் அதிகமா எடுத்துக்கிறாரு அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. சரிங்களா? சோ இதாங்க ஆன்சர். இது இந்த ட்ரிக்கி மெத்தட், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்தாவே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லயே ஆன்சர் வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இஃப் 12 மேன் அண்ட் 16 பாய்ஸ் கேன் பினிஷ் அ ஒர்க் இன் 5 டேஸ் வைல் 13 மேன் அண்ட் 24 பாய்ஸ் கேன் பினிஷ் தி சேம் ஒர்க் இன் 4 டேஸ் கம்பேர் தி 1 டேஸ் ஒர்க் ஆஃப் 1 மேன் அண்ட் 1 பாய். இவங்க வந்து க்வெஸ்சன்ல என்ன சொல்றாங்கன்னா, 12 மேன் அண்ட் 16 பாய்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 5 நாள்ல முடிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 13 மென் அண்ட் 24 பாய்ஸ் பாத்தீங்கன்னா அதே ஒர்க்கை வந்து 4 நாள் எடுத்துக்கிறாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்போ இந்த கிவன் டேட்டா வச்சு ஒரு மேன் அண்ட் ஒரு டேவோட, சாரி ஒரு பாயோட அண்ட் ஒரு மேனோட பெர் டே ஒர்க் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க க்வெஸ்சன்ல. சரிங்களா? சோ 1 மேன் அண்ட் 1 பாயோட பெர் டே ஒர்க், ஒரு நாளுக்கு ஒர்க் வந்து அவங்க எவ்வளவு செய்வாங்க, எவ்வளவு சேர் மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க க்வெஸ்சன்ல. சோ வாங்க ஃபைண்ட் பண்ணலாம். சோ இது சிம்பிள், இது உங்களுக்கு பேசிக் ஃபார்முலாவே தெரியும். எம் ஒன் டி ஒன் எச் ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ எச் டூ. எம் ஒன்னா மேன் பர்சன்ஸ், எவ்வளவு பர்சன்ஸ் இருக்காங்க அவங்க, அண்ட் டி ஒன்னா டேஸ், எச்னா ஹவர்ஸ், எவ்வளவு மணி நேரம் ஆச்சு, டேஸ்னா எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 12 மென் அண்ட் 16 பாய்ஸ், அண்ட் சொன்னா ஆட் ஆகுது. சரிங்களா? இதே இடத்துல ஆர் இருந்துச்சுன்னா ஈக்குவல். சரிங்களா? ரெண்டோட குவான்டிட்டி வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? இதே இங்க இந்த பிளேஸ்ல அண்ட் பிளேஸ்ல ஆர் இருந்துச்சுன்னா 12 மேன் ஈக்குவல் டு 16 பாய்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். இப்ப இங்க என்ன கிவன்ல குடுத்திருக்காங்கன்னா அண்ட் குடுத்திருக்காங்க, க்வெஸ்சன்ல வந்து அண்ட் குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஆட் தான் பண்ணணும். சோ பிளஸ் 16 பாய்ஸ் அண்ட் இன்ட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க, 5 நாள் எடுத்துக்கிறாங்க இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, 5 நாள் எடுத்துக்கிறாங்க. ஈக்குவல் டு எம் டூ, செகண்ட் பர்சன்ஸ் யார் இருக்காங்க, 13 மென் அண்ட் 24 பாய்ஸ் அண்ட் மறுபடியும் ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். 13 மென் பிளஸ் 24 பாய்ஸ் இன்டு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு, 4 டேஸ் எடுத்துக்கிறாங்க. சோ 4 டேஸ், சோ 12 5 ஆர் 60 and this is 80 boys equal to 52 men plus 96 96 பாய்ஸ். ஓகேங்களா? சோ 60 மேன் 80 பாய்ஸ் ஈக்குவல் டு 52 மென் பிளஸ் 96 பாய்ஸ். சோ மென்க்கு என்னெல்லாம் எம் இருக்கோ அந்த எம்மோட அதை ஆட் பண்ணிக்கணும், பி ஓட பி ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ 60 மைனஸ் 52, இந்த சைட் இந்த 52 எம் வந்து ஈக்குவல்க்கு இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி 80B வந்து ஈக்குவல்க்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். சோ 60M மைனஸ் 52M ஈக்குவல் டு 96B மைனஸ் 80B. சோ நீங்க இதை ஃபைண்ட் பண்ணீங்கன்னா 8M வரும், இதுல வந்து 16B வரும். சோ M பை B பாத்தீங்கன்னா 16/8 விச் இஸ் 2/1. சோ மென்னோட பெர் டே ஒர்க் இப்போ வந்து நம்மளுக்கு பெர் டே ஒர்க் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஒர்க் பெர் டே வந்துருச்சு, ஃபைண்ட் பண்ணிட்டோம் நம்ம. சோ மென்னோட பெர் டே ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 2 அண்ட் பாய்ஸோட பெர் டே ஒர்க் பாத்தீங்கன்னா 1 ஆன்சர்.
So that's it.